ஸோ வணக்கம் நண்பா, நான் தான் உங்களோட இலுமினாட்டி, இது உங்களோட இன்ஃபினிட்டி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைபிளில் கூறப்படுற த ஃபாலனேஜலான லூசிஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்டியன்ஸ் படி கடவுளால் உருவாக்கப்பட்டு பிற்காலத்தில் உருவாக்கின அந்த கடவுளை எதிர்க்க துணிஞ்ச ஒரு சுப்பீரியர் லோக்கேஞ்சல் தான் இந்த லூசிஃபர். ஏன் இந்த லூசிஃபர் கடவுளையும் எதிர்த்தான்? அப்படி என்ன தான் இந்த கடவுளுக்கும் லூசிஃபருக்கும் இடையில ஆச்சு? எதனால் ஒரு சுப்பீரியர் லோக்கேஞ்சல் ஒரு ஃபாலனேஞ்சலாக மாறினான் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு இன்ஃபினிட்டி தமிழ், நான் உங்கள் இலுமினாட்டி. நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் அந்த பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எடுத்துக்கோங்க. கிறிஸ்தவர்களோட பைபிள் படி கடவுள் பூமி உருவாக்குறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தை உருவாக்கியிருக்காரு, அதாவது ஹெவனை உருவாக்கியிருக்காரு. அப்படி அவர் உருவாக்கின சொர்க்கத்துக்குள்ளே உருவானவங்க தான் இந்த செரப்ஸ், ஏஞ்சல்ஸ், ஆர்க்ஏஞ்சல்ஸ் என்ற தேவதைங்க. இந்த மூணு வகை தேவதைகளையே ரொம்பவே முக்கியத்துவமானவங்க தான் இந்த ஆர்க்ஏஞ்சல்ஸ். ஏன்னா இவங்களால் மட்டும்தான் கடவுளோட நேரடி தொடர்பாடில் மேற்கொள்ள முடியும். அதோட இந்த ஆர்க்ஏஞ்சல்ஸ் தான் கடவுளோட மெசஞ்சராகவும் இருந்தாங்க. அப்படி இவ்வளோ முக்கியத்துவமான ஆர்க்ஏஞ்சல்ஸ்லேயே ரொம்பவே முதன்மையானதாகவும் ரொம்பவே பழமை வாய்ந்ததாகவும் இருந்த ஏஞ்சல் தான் இந்த லூசிஃபர். கடவுள் இந்த லூசிஃபரை உருவாக்கும் போது ரொம்பவே அழகாகவும் மற்ற ஆர்க்ஏஞ்சல்ஸை விட ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் உருவாக்கி தலைமை பொறுப்பையும் கொடுத்துருக்காரு. ஆனால் காலங்கள் போக போக இந்த லூசிஃபருக்கு மற்ற ஆர்க்ஏஞ்சல்ஸை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தனாகவும் உடல் தோற்றத்திலையும் திறமையிலையும் படிப்படியாக முன்னேறதாலேயும் மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தலைக்கணம் வர ஆரம்பிக்குது. இப்படியே போக போக கடவுளோட இடமே தனக்குரியதாண்டு இந்த லூசிஃபர் நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் அவனுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை தான் பைபிளில் இசையாக 14:12-14 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பைபிள் வசனத்தின்படி லூசிஃபர் தன் கடவுளுக்கும் மேலானவன், கடவுளை விட சிறந்தவன் என்று தன்னைத்தானே மற்ற தேவதைகளிடம் கூறிக்கொள்கின்றான் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா லூசிஃபர் சொர்க்கத்தில் ஒரு பெரிய பிளவையை முதன் முதலாக ஏற்படுத்துகிறான். அதாவது சொர்க்கத்தில் இருக்க மற்ற தேவதைகளை தான் தான் இனி கடவுள் என்றும் தன்னை வழிபட சொல்லி மிரட்டி கிட்டத்தட்ட சொர்க்கத்தில் இருக்கிற பாதி தேவதைகளையும் லூசிஃபர் தன்னுடைய பக்கம் இழுத்துக்கொள்கின்றான். அதுக்கப்புறமா இதுவரைக்கும் எந்த ஆர்க்ஏஞ்சலுமே செஞ்சிடாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த லூசிஃபர் செய்கிறான். அதுதான் கடவுளை எதிர்த்து கடவுளுக்கு நேரான முதலாவது மிகப்பெரிய போரை உருவாக்குறான். கடவுள் சார்பாக மைக்கேல் என்ற ஒரு சாதாரண ஆர்க்ஏஞ்சல் தான் லூசிஃபரை எதிர்த்து ஹெவனில் இந்த போரில் சண்டை போட ஆரம்பிக்குது. அதோட இந்த தடவை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதுதான் இதுவரைக்கும் எல்லா ஏஞ்சல்ஸையும் விட பலசாலியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்த லூசிஃபர் கடவுள் சார்பாக போட்டியிட்ட அந்த சாதாரணமான ஏஞ்சல் மைக்கேல் கிட்ட ரொம்பவே மோசமாக அடிவாங்க ஆரம்பிச்சிருது. நிலைமை கைமீறி போகிறத உணர்ந்த லூசிஃபர் எப்படியாவது இந்த போரில் ஜெயிச்சிடணும்னு ஒரு மிகப்பெரிய டிராகனாக உருமாறி அந்த மைக்கேல் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி இருந்தும் கடவுள் சார்பாக போர் புரிஞ்ச மைக்கேல் லூசிஃபரை ரொம்பவே ஈஸியாக ஜெயிச்சிருது. இதனால் லூசிஃபரும் லூசிஃபர் சாராக போர் புரிஞ்ச அத்தனை ஏஞ்சல்ஸும் சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு விரட்டி அடிக்கப்பட்டுடுறாங்க. அப்படி லூசிஃபர் ஹெவனை விட்டு துரத்தப்படும் போது பழங்கால நாகமான சாத்தானும் லூசிஃபர் கூட சேர்ந்து பூமிக்கு வந்துடுது. இவ்வளவு காலமும் ரொம்பவே மரியாதையோடையும் தலைக்கணத்தோடையும் இருந்த லூசிஃபர் முதன் முதலாக வாழ்க்கையில் அவமானத்தை சந்திக்கிறான். இது மூலமாக எப்படியாச்சும் கடவுளை பழிவாங்கணும்னு நினச்சி தான் கூட பூமிக்கு விரட்டப்பட்ட அத்தனை ஏஞ்சல்ஸையும் சேர்த்து தன்னையும் சாத்தானுக்கு அர்ப்பணிச்சிடுறான். இது மூலமாக எப்படியாவது கடவுளை தாக்கி வெற்றி பெறணும்னு மறுபடியும் லூசிஃபர் பல திட்டங்களை சாத்தாங்கோடு சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த வாட்டி கடவுளை நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக கடவுள் பூமியில் உருவாக்கின விஷயங்களுக்கு பாதிப்புகளை தொடர்ச்சியாக அந்த லூசிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறான். இது மட்டும் இல்லாமல் கடவுள் படைத்த ஆதி மனிதர்களான ஆதாமேவாளுக்கும் பாம்பு உருவத்தில் போய் ஆப்பிள் பழத்தை சாப்பிட வச்சு அது மூலமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து பூமிக்கு கடவுள் மூலம் துரத்தடிக்க வச்சதும் இந்த லூசிஃபர் தான். ஸோ இப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த லூசிஃபர் கடவுளை எதிர்த்துட்டு இருக்கான்னு கிறிஸ்தவ பைபிளில் கூறப்படுது. ஆனால் சில பேர் இந்த லூசிஃபரை ஒரு ஏஞ்சலே கிடையாது, இவன் பூமியில் வாழ்ந்த ஒரு பாபிலோனிய அரசன் என்று ஒரு மித்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் லூசிஃபர் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஞ்சல் தான் என்றதை நிரூபிக்கிற விதமாக லாட்டின் மொழியில் லூசிஃபருக்கு அர்த்தம் காலை நட்சத்திரம், அதாவது மார்னிங் ஸ்டார்னு குறிப்பிடுறாங்க. இதை தான் பைபிளில் இசையா 14:12 காலையின் புதல்வனான லூசிஃபர் சொர்க்கத்திலிருந்து தள்ளப்பட்டான்னு ரொம்பவே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடியே உண்மையான லூசிஃபர் பற்றி தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. ஸோ நான் தான் உங்களோட இலுமினாட்டி, இது உங்களோட இன்ஃபினிட்டி தமிழ். அடுத்ததான் உங்களோட சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் பிங்கிக்கிட்டே இருந்து சேஃபாக இருங்க. டாட்டா.